ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் சிக்கன் சுக்கா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் சுக்கா எல்லாருக்குமே பண்ண தெரியும் தான், ஆனால் ஒரு ப்ராப்பரான முறையில், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக அதுவும் ஸ்பைசியான ஒரு சிக்கன் சுக்கா தான் பண்ண போகிறோம். இப்போ அந்த சிக்கன் சுக்கா எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டுக்கிடலாம். எண்ணெய் சூடேறின உடனே ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிடலாம், அதாவது பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிடலாம். ஒரு 10-12 பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். இப்போ அடுத்ததாக எந்த அளவுக்கு நம்ம சிக்கன் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு முக்கால் அளவுக்கு சின்ன வெங்காயம், கால் பங்கு அளவு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிடணும். ஒரு 2 வத்தல் 2 மிளகாய் எடுத்துக்கிடலாம். எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சுக்காவுக்கு சூப்பராக இருக்கும். கறிக்கு ஈக்குவலான அளவுக்கு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிடலாம். சின்ன வெங்காயத்தினுடைய அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கிடலாம். எப்போவுமே சுக்காவுக்கு தக்காளி பழம் அதிகமாக சேர்த்துறாதீங்க, மசாலா பக்குவத்துக்கு போயிடும். இந்த வெங்காயம் தக்காளியில் தான் இந்த பக்குவமே இருக்குது. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். சிக்கன் சுக்காவுக்கு கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். கூட ஒரு ஸ்பூன் சேர்த்தா கூட தப்பு கிடையாது, டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். ஒருவேளை அலுமினிய பாத்திரத்தில் செஞ்சோம் அப்படின்னா லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து ஓட நம்ம வதக்கிக்கிடலாம். அப்போ சட்டியில் நம்மளுக்கு பிடிக்காது, அதே நேரத்தில் நல்லா வதங்கியும் கொடுக்கும். நம்மளுக்கு தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தெளித்து தெளித்து விட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ நான் சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறத இது கூட சேர்த்துருக்கிறேன். இப்போ இது கூட என்னென்ன மசாலாலாம் சேர்க்கணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கிறேன், அதாவது கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கிறேன். இப்போ தக்காளி பழம், சின்ன தக்காளி பழம் 1 எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன், சேர்த்துருக்கிறேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கிடலாம். தக்காளி பழம் அதிகமாக சேர்த்துறாதீங்க, வெங்காயம் இனிச்சு கிடக்கும். நம்ம காரத்துக்கு போட்டிருக்கோம், உப்பு சேர்த்துருக்கோம், ஒரு புளிப்பு சுவைக்காக தான் அந்த தக்காளி பழம், டேஸ்ட்டு நல்லா இருக்குங்கிறதுக்காக தான். இப்போ லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒருவேளை நம்ம மூடி போட்டு வேக வச்சோன்னா அதிலே தண்ணி வரும், மூடியும் நம்ம ரொம்ப போட்டு வேக வைக்க வேண்டாம், தண்ணி ரொம்ப விட்டுரும். அதனால் ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம மூடி போட்டாலே போதும், அதுக்கப்புறம் திறந்து வச்சே நம்ம இதை கிண்டி விட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 50% அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ அப்படியே நம்ம சுருளை அப்படியே கிண்டி விட்டு வதக்கலாம். இதை மாதிரி பக்கத்திலே இருந்து நல்லா அதை கிண்டி விட்டு கிண்டி விட்டு நம்ம வேக வைக்க மோச்சில் சூப்பராக இருக்கும். இப்போ இறக்க போகிற சமயத்தில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிடலாம். இப்போ தீயை நல்லா தணிச்சு வச்சிடணும், தீண்டி வைக்கக்கூடாது. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிடலாம், அதாவது பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கிடலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். ஒருவேளை கொத்தமல்லி தழை வாசனை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கிடலாம், வேண்டானா நீங்கள் விட்டுருங்க. இப்போ அப்படியே இதை நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தோம் அப்படின்னா அட்டகாசமாக இருக்குங்க. ஆனால் அன்றைக்கி நான் நெய் சேர்க்கல, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான், அவ்வளவுதான். ஈஸியான சிக்கன் சுக்கா ரெடி. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஸ்பைசியாகவும் இருக்கும். நீங்கள் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அப்படி செஞ்சு பார்த்து இந்த சிக்கன் சுக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.